வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு வருகை பொருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் முதல் சிறுவன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். எஸ், ஊட்டி தாங்க. ஊட்டிக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம், அதுவும் காரில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஆனால் வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எந்த மாதிரி எதில் போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ட்ரெயின் போகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபீலிங்ஸும் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு மலை மேலே வந்து ட்ரெயினில் போகிறதுன்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்குள்ளே டனல்ஸ் நிறையா இருக்குது, டனல்ஸ் இருக்குது, அண்டு பிரிட்ஜஸ் வந்து இருக்குது, நிறைய ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். நாம் போகிற வழியில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழே மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வரதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் வந்து அதுவே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக போர் அடிக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அமேசிங்காக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் மறந்து இந்த மாதிரி நேச்சுரல் பார்க்கும்போது நம்மளுடைய ஃபீலிங்கே வேறு தான். இங்கே இருக்க ப்ளேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு தோணுது. நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெய்னியாக இருந்தது. ரெய்னியிலையும் போகும்போது ரொம்ப செம ஃபீலு. அது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு பிளேஸஸும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். இங்கே ஊட்டினாவே ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டீ எஸ்டேட்டு தான் இருக்கும். அந்த டீயோட எப்படி மேக் பண்ணுறாங்க, எப்படி பிக் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ்ன்றத வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் ஆகியிருக்கு. ஒரு வேளையாக நம்ம குன்னூர் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது. 10 மணி ஆனாலும் இங்கே வந்து ஒரே பனிமூட்டமாக இருந்தது, அதனால் நாங்கள் வெளியே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆணுச்சு. பாருங்கள் எவ்வளோ பனியாக இருக்குது. பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் வர்றது தான் பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதுதான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். இதனுடைய வரலாறுலாம் கேட்கும்போது அவ்வளோ இதாக இருக்குதுங்க. இது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஊட்டியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வீடியோ வந்து இன்னொரு இதில் போடுறேன். அதே மாதிரி இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரன்னிங் வீடியோ பார்த்திங்கன்னா இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீ எஸ்டேட் வீடியோவும் இருக்குது, அதுவும் போய் பாருங்கள். இது வந்து இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா, அதாவது ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் எதுனா தொட்டபெட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப க்ளவுடியாக இருந்தது அண்டு பனிமூட்டமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரி மலைன்றது ஏன் வந்து நீலகிரின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீல நிற குறிஞ்சி மலர் வந்து அதிகமாக இங்கே இருந்து தான், அதனால தான் இந்த நீலமலைன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் போக போக நீலகிரி மலை அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க அந்த டெலஸ்கோபிக் ஹவுஸ். மேலேருந்து இங்கே கீழே பார்க்கும்போது இந்த ஊட்டி ஃபுல்லாக அப்படியே வியூ தெரியுங்க. ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கிறதுனால நாட் விசிபிள் கிளியர்லி. அதாவது இந்த நீலகிரி மலை பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து குடியேறி வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா பிரிட்டிஷ்காரங்க, அப்புறமேட்டு நிறையா இது இங்கிலீஷ் பீப்புள், அவங்களாம் வந்து இங்கே வீக்கெண்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, சம்மர் சீசனில் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யுனெஸ்கோனால் இது ஒரு தனித்துவமான இது பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து பாரம்பரிய பிளேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு யுனெஸ்கோவில் வந்து இது வந்து அங்கீகாரம் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு, அதாவது கிட்டத்தட்ட 6500 அடி உயரம். இதனுடைய ஹைட்டு வந்து 6500 அடிங்க. பனிமலையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த குளூரில் பார்த்திங்கன்னா சூடான ஏதாவது பொருள் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி பனி மாதிரி போயிட்டுருக்கு. இந்த தொட்டபெட்டா அப்படின்றது வந்து தமிழில் சொன்னால் பெருமலை அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய மலை. அப்படின்ட்டு மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் பாயிண்ட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அங்கேயும் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு டீ ஃபேக்டரிலாம் இருந்தது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணோம். அந்த வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். அது இது பார்த்திங்கன்னா காஃபி பொருளை வச்சு இது பண்ணுறது, சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. லைவாக பார்க்கலாம், இங்கே போனால் எப்படி வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் மேட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப நல்லாயிருக்கு. பக்கத்துலேயே வந்து சேலும் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதை பாருங்கள் உள்ளே பார்த்திங்களா எவ்வளோ இது வந்து சாக்லேட்ஸ்லாம் மேட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி டீ ஃபேக்டரிக்கும் போனால் அங்கே ஒரு டீ வந்து டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரோஸ்டட் ஆல்மண்ட், அப்புறமேட்டு பட்டர், வால்நட், மஸ்பியன், காஃபி டஃபீல், பட்டர்ஸ்காட்ச் டஃபீல், வால்நட் கிராண்ட், ஹேசல்நட் பட்டர், ஒயிட் சாக்லேட், ஃப்ரூட்டட் நட், மிக்சட் நட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஊட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்துடுறீங்கன்னா மேட்டுப்பாளையிலேருந்து குன்னூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்துடுறேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு எப்படி வரீங்கன்னா ஏதோ ஒரு கார் வந்து வாடகைக்கு ரெண்ட் எடுத்துகிட்டு அதில் சுற்றி பார்க்கலாம். அவங்களே வந்து அந்த டிரைவர்ஸ் அவங்களே நிறைய வந்து நிறைய பிளேஸஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பட்ஜெட் பார்த்திங்கன்னா பெர் டேவுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஹோல் செலவு மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மினிமம் ஆகும். எப்படி பார்த்திங்கனாலும் 500 வந்து நம்மளுடைய ஃபுட் நீட்டு அதுக்கே சரியாயிரும். அது இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு 500 வேணும். ஸோ டோட்டலி வந்து 1000 இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக இந்த ஊட்டி அந்த உதகமண்டலம் இதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 days வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அவ்வளோ லுக்காக இருக்குது, அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பொட்டானிக்கல் கார்டன். இதில் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் போட் ஹவுஸ் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது, சில அட்வென்ச்சர்ஸான கேம்ஸ் இருக்குது, நிறையா பார்க்கும் இருக்குது. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது, இங்கே ஷோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஊட்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஊட்டிக்கு போக முடியல என்னாச்சும் இந்த வீடியோ வச்சும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து லாக்டவுன் அடிக்கடி போடுறாங்க, ஸோ போக முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரணின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே ரோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள். அதே மாதிரி டால்ஃபின் நோஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த டால்ஃபின் நோஸில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேத்தரின் ஃபால்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. கேத்தரின் ஃபால்ஸ்னால் அது கிட்டத்தட்ட 400 feet ஹைட்டான், அந்த ஹைட்லேருந்து அப்படியே தண்ணி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொடநாடு எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து பக்கத்துலேயே இருக்குமா. அது இல்லாமல் அங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட கீழே இருக்க கோயம்புத்தூர் சிட்டியே தெரியும் அப்படின்றாங்க. அது உண்மையானன்னு தெரில, ஏன்னா வந்து நாங்கள் போல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்தது, பனி பெஞ்சிக்கிட்டே இருந்தது, மழையாகவும் இருந்தது. ஸோ அங்கே போக முடில, போனாலும் தெரியாதுன்றாங்க. இதே மாதிரி நிறையா பார்க் இருக்குங்க, சிம்ஸ் பார்க்கு போனோம், இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது வந்து இப்போ வந்து கரண்ட்டில் வந்து இல்லை, ஆனால் வந்து சின்னதாக ஒரு ஏர்ப்ளைன் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் வந்து இப்போதைக்கு இல்லை. நீலகிரி பார்த்திங்கன்னா அதாவது 3 states சென்டரில் இருக்கும், அதாவது கேரளாவிலேருந்தும் வரலாம், கர்நாடகாவிலேருந்தும் வரலாம், தமிழ்நாட்டிலேருந்து வரலாம், இந்த மாதிரி 3 states ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே நிறையா விலங்குலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
இந்த யானையெல்லாம் பார்க்கலாம், ரோட்லேயே போவோமா, காட்டு எருமை. அதே மாதிரி மலை அணில்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா கையிலே வந்து நிற்கதுங்க. நாம் பார்க்குறதுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நான் நேரில் பார்க்குறத வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாது. நீங்கள் நேரில் வந்து இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கும் வீடியோவில் இதை பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு, அதையும் போய் பாருங்கள். நிறையா டூரிஸ்ட் பிளேஸ்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நிறையா பைக் ட்ரிப்ஸ் அண்டு நிறையா ஃபன் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போகிறது தனி ஃபீல் தான். இதில் சிம்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா அவ்வளவோ ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஏதோ சுமாருன்னு தான். ஆனால் மற்ற பிளேசஸ் வந்து ஓரளவுக்கு டல்லாக இருக்குது. நீங்கள் சிம்ஸ் பார்க் வந்து வர வேணாம்னு சொல்லலை, அவ்வளோ சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோவோ இல்லை. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு வந்து ஏன் ட்ரெயினில் வாங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்து கிடையவே கிடையாது. இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் ட்ரெயின் வந்து இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் ட்ரெயினில் வாங்க, கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 இருக்கும், அதில் போய் பாருங்கள்.